இயக்கத்துல ஜிப்ரான் இசையமைப்புல அஜித் நடிக்கிற 61வது படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல நேத்து தொடங்குச்சு. சென்னை அண்ணா சாலை மாதிரி செட் அமைக்கப்பட்டு படப்பிடிப்பு நடந்துகிட்டு வருது. அஜித் அவருடைய படங்களின் படப்பிடிப்பை பெரும்பாலும் ஹைதராபாத்ல தான் நடத்துறாரு. இந்த படமும் அங்கேயே தொடங்கி இருக்கு. நானி நடிப்புல தெலுங்குல வெற்றி பெற்ற ஜெர்சி படம் அதே பேர்ல ஹிந்தியில ரீமேக் ஆகி இருக்கு. ஷாஹித் கபூர், மிருனால் தாக்கூர் நடிச்சிருக்காங்க. April 14 வெளியாக இருந்தது இந்த படம். அன்றைய தினம் கன்னட படமான KGF 2 ஹிந்தியில அதிக அளவுல வெளியாகுது. இதனால ஜெர்சி படத்தை ஒரு வாரம் தள்ளி வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் இரட்டை வேடங்கள்ல நடிச்சுக்கிட்டு வர படம் நானே வருவேன். இந்துஜா, எல்லி அர்வம் நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில நேத்து முதல் படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்து வாதி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் போறாரு தனுஷ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல், பகத் பாசில், விஜய் சேதுபதி நடிச்சிருக்க படம் விக்ரம். ஆக்ஷன் கதையில தயாராகி இருக்க இந்த படம் June 3 திரைக்கு வருது. விக்ரம் படத்துல எந்த இடத்துலயும் கமல் தலையிடல. நான் கூட யோசனை கேட்கலாம்னு இருந்தேன், ஆனா அதுக்கும் அவர் இடம் கொடுக்கல. இது உன்னோட படம், என்ன வேணாலும் செய்யு, முழு சுதந்திரம் தந்தாரு கமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ். ருத்ர தாண்டவம் படத்தை அடுத்து செல்வராகவனை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்குறாரு மோகன்ஜி. விரைவில் இதன் படப்பிடிப்பு துவங்க இருக்கிற நிலையில முக்கிய வேடத்துல நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி எனும் நட்ராஜ் சுப்பிரமணியம் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே தனுஷின் கர்ணன் படத்துல இவர் வில்லனா நடிச்சாரு. இப்போ அண்ணன் செல்வராகவனுக்கு வில்லனா நடிக்கிறாராம். நெல்சன் இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்க பீஸ்ட் படம் April 13 திரைக்கு வருது. இந்த படத்துல நடிச்சிருக்க பூஜா ஹெக்டே, அபர்ணா தாஸ், இயக்குனர் நெல்சன், நடிகரும் நடன இயக்குனருமான சதீஷ் ஆகியோரை தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வச்சு ரைடு போயிருக்காரு விஜய். காரை விஜயே ஓட்டிட்டு போனாரா. பீஸ்ட் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இப்போ வெளியாகி வைரலாயிருக்கு.